பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. திருப்பாடல்கள் புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 121, இறைவார்த்தை 3. அவர் உம் கால் இடராதபடி பார்த்து கொள்வார், உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று அதிகாலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்களை நான் ஆசீர்வதிக்கின்றேன். ஏனென்றால் அவரை நாடி வந்திருக்கக்கூடிய உங்களை அவர் பலப்படுத்துவார், அவர் உங்களை கைவிட மாட்டார். இந்த நாளிலே அவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார், என் மகனே மகளே, ஒரு சருகலான இடத்தில் நீ நிற்கின்றாயா? நீ நடக்கக்கூடிய பாதையில் ஒரு சமதளம் இல்லாதபடி, ஒரு வாழ்க்கை முழுவதும் நீ சருகி கொண்டு போவது போல் உன்னுடைய வாழ்க்கை இருக்கின்றதா? அந்த இடத்தில் நான் உன்னை தாங்கிக் கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் நமது கால்களை இடராமல் அவர் பாதுகாத்து கொள்வார். ஏனென்றால் அவர் நம்மளுடைய தகப்பன், நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கின்றோம். எனவே எவ்வாறு ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுடைய கால் இடரும் பொழுது அவர் சும்மா இருக்க மாட்டார், உடனடியாக ஓடி சென்று விழக்கூடிய இடத்திலே தாங்கி பிடித்து கொள்வார். எனவே தான் அவர் சொல்லுகின்றார், உம்மை காக்கும்படியாக நான் இருக்கின்றேன், உன்னுடைய ஆத்துமாவை நான் பலப்படுத்தும்படியாக, பரிசுத்தப்படுத்தும்படியாக இரவும் பகலுமாக உம்மை தேடி வந்து நான் உன்னை இடராமல் பாதுகாத்து கொண்டு இருக்கின்றேன். எனவே இந்த நாளிலும் கூட எந்த சூழ்நிலையிலும், சருகலான இடத்தில் நீங்கள் செல்லக்கூடிய வேளையிலும், அந்த இடத்தில் உனக்காக நான் இன்று உன்னை காத்து கொள்வேன், உன்னை பலப்படுத்துவேன், உம்மை தாங்கிக் கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லாமாய் இருக்கின்றார். நாம் எதை கேட்டாலும் செய்யக்கூடிய ஒருவராய் இருக்கின்றார். நண்பருக்கு உற்ற நண்பராய் இருக்கின்றார். தந்தைக்கு நல்ல ஒரு தந்தையாக இருக்கின்றார். தாய்க்கு ஒரு நல்ல ஒரு தாயாக இருக்கின்றார், தேற்றுகின்றார். நாம் நடக்கக்கூடிய பாதைகள் சருகி விடாதபடி நமக்காக ஒவ்வொரு நாளும் நம்மை தேடி வந்து தாங்கிக் கொண்டு இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வந்திருக்கக்கூடிய உங்களுடைய கால் இந்த நாளிலே இடராதபடி உங்களை பாதுகாக்கும்படியாக உங்களோடு கூட இருக்கின்றார். திருப்பாடல்கள் 94 அதிகாரம் 18 இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, என் அடி சறுக்குகின்றது என்று நான் சொன்னபோது ஆண்டவரே உமது பேரன்பு என்னை தாங்குகின்றது. பாருங்கள், எப்படி ஒரு அருமையான ஒரு வார்த்தை என்று, சில நேரங்களில் எதை செய்தாலும் அதில் ஒரு தடை இருக்கும். ஒரு அடி எடுத்து வைத்து இருக்கின்றேன், 10 அடி சறுகி விழுந்து விடுகிறேன் என்று அநேக பேர் சொல்வதை நீங்கள் கேள்விப்பட்டு இருப்பீர்கள். அல்லது உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் ஒரு அடி எடுத்து வைக்கும் பொழுது, ஒரு காரியத்திற்காக கடந்து செல்லும் பொழுது நீங்கள் அதில் சறுகி விழலாம். அன்பார்ந்தவர்களே, சருகி விழுந்தது நாம் தான், ஆண்டவர் அல்ல. எனவே எந்த காரியத்தை செய்தாலும் என் ஆண்டவரிடம் நான் கேட்பேன், என் ஆண்டவரிடம் நான் ஜெபிப்பேன். அந்த விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் அவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து அவருடைய கரங்களை பிடித்து கொண்டு நான் நடப்பேன். அப்பொழுது சருகலான இடத்திலே என் ஆண்டவர் என்னை தாங்கிக் கொள்வார் என்கின்ற ஒரு விசுவாசம் நமக்குள் கடந்து வர வேண்டும். எனவேதான் நம்மளுடைய அடி சருகக்கூடிய வேளையிலே ஆண்டவருடைய பேரன்பும் ஆண்டவருடைய இரக்கமும் நம்மை தேடி வரும். அன்பார்ந்தவர்களே, சில நேரங்களில் சில மக்கள் நம்மளிடம் வந்து அவர்களுடைய அறிவை பயன்படுத்தி பல கேள்விகளை கேட்கலாம். அந்த நேரத்திலே நம்மால் பதில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் தவித்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகின்றார், என் மகனே மகளே, நான் உனக்கு ஞானத்தை கொடுப்பேன். எனவே நீ யாரிடம் பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்பதை குறித்து இந்த பைபிளில் நான் எழுதி கொடுத்து இருக்கின்றேன். அனுதினமும் அந்த வார்த்தைகளை நீ வாசி, அப்பொழுது உனக்கு ஞானம் கிடைக்கும். ஞானம் கிடைக்கக்கூடிய வேளையிலே நான் உனக்கு கற்றுக் கொடுப்பேன். சருகலான இடத்திலே நீ என்னோடு
கூட நிற்க முடியும், நான் உனக்கு பக்கத்துணையாய் இருந்து உன்னை தாங்கிக் கொள்வேன் என்று அவர் சொல்லுகின்றார். எனவேதான் திரு பாடல்கள் 91 அதிகாரம் 12 இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள். அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, உம் கால் கல்லில் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார்கள். யார் தாங்கிக் கொள்வார்? நமது காவல் தூதர்கள். நாம் உண்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தத்தோடு இருக்கும் பொழுது நம்மை சுற்றிலும் இருந்து வான தூதர்கள் நம்மை பாதுகாத்து கொள்வார்கள். எனவே நாம் நடந்து செல்லக்கூடிய பாதை அது எப்படிப்பட்ட பாதையாக இருந்தாலும் அதில் ஆண்டவருடைய தூதர்கள் நம்மை தாங்கிக் கொள்வார்கள். சில நேரங்கள் நீங்கள் நினைக்கலாம், என்னுடைய வாழ்க்கை முழுவதும் நெருக்கத்திலே கடந்து செல்கின்றது, நான் எப்படி நடந்து சென்றாலும் எப்படி ஒரு காரியங்களை செய்தாலும் அதில் ஒரு தடை இருக்கின்றது, ஒரு மகிழ்ச்சி இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, என்னால் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது என்று சொல்லி நீங்கள் கைவிட்டு இருக்கலாம். இந்த நாளில் ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுங்கள், ஆண்டவரே இந்த காரியங்களை நான் செய்வேன், இந்த காரியங்களை நான் செய்யும் பொழுது எனக்கு பக்கத்துணையாய் நீர் வாருமப்பா என்று சொல்லி நீங்கள் மிகவும் பொருத்தனை செய்து அவரை சிக்கன பிடித்து கொண்டு அவரிடம் கேளுங்கள். அவர் உங்களை தாங்கிக் கொண்டு வழி நடத்துவதை உங்களால் பார்க்க முடியும். திரு பாடல்கள் 18 அதிகாரம் 33 இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, அவர் என் கால்களை மான்களின் கால்களை போல் ஆக்குகின்றார், உயர்ந்த இடத்தில் என்னை நிலைநிறுத்துகின்றார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆம் அன்பார்ந்தவர்களே, மானை பார்த்திருக்கலாம், மான் குட்டியை நீங்கள் பார்த்திருக்கலாம், டிவியிலே அல்லது உங்களுடைய மொபைலே எவ்வளவு வேகமாக அது ஓடுகின்றது. அது ஓடும் பொழுது அது சருகாமல் அவை நேராக ஓடும். அவற்றை பிடிப்பதற்கு சிங்கமோ புலியோ துரத்தக்கூடிய நேரத்திலும் கூட நிற்காமல் அவை வேகமாக ஓடுகின்றன. ஆண்டவர் சொல்லுகின்றார், என் மகனே மகளே, உன்னை பாவம் சூழ்ந்து வரக்கூடிய வேளையிலே, இந்த உலகம் உன்னை நெருக்கக்கூடிய வேளையிலே, மான்களின் கால்களைப் போல் நான் உன்னை ஆக்குவேன், எந்த இடத்திலும் நீ சருகாமல் நடந்து செல்ல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகின்றார். கூட இருப்பது மட்டுமல்ல, நாம் எவ்வளவு வேகமாக ஓடுகிறோமோ அந்த அளவுக்கு அவர் உயர்ந்த இடத்தில் நம்மை நிலைநிறுத்துவார். யாரை நோக்கி ஓட வேண்டும்? நம் ஆண்டவரை நோக்கி ஓட வேண்டும். உலகத்திற்கு பின்பாக ஓடிக்கொண்டு இருக்கக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, அடிக்கடி நான் சொல்வது உண்டு, இந்த உலகம் ஒரு மாயை, இந்த உலகத்தை நம்ப வேண்டாம், ஆண்டவர் மீது நம்பிக்கை வையுங்கள். எந்த ஒரு பொருள் தேவையோ, உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறதாம், அதற்கு விடை கிடைக்கவில்லையாம், ஆண்டவரை தேடி வாருங்கள், அவரிடம் பேசுங்கள், அவர் உங்களுக்கு விடுதலை தருவார், விடை தருவார். இந்த நாளிலே சருகலான இடத்தில் நிற்கக்கூடிய உங்களை அவர் தாங்கிக் கொள்ளும்படியாக உங்களை தேடி வந்திருக்கின்றார். எனவே சிறிது நேரம் அவரை நோக்கி நாம் மன்றாடுவோமா? இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த காலை பொழுதிலே உமது வல்லமையான வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் செல்லக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய தடைகளை அப்புறப்படுத்துகின்றே, அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. எந்த ஒரு காரியங்களை செய்தாலும் அதில் ஒரு சருகல் இருக்கின்றன ஆண்டவரே. சில நேரங்களில் எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் சருகிக் கொண்டே போகின்றது, எங்களால் நிலைநிறுக்க முடியவில்லை. இந்த நாளில் நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றீர், உங்கள் கால்களை மான்களின் கால்களைப் போல் ஆக்குவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றீர், உயர்ந்த இடத்தில் நிலை நிறுத்துவேன் என்றும் கற்றுக் கொடுத்திருக்கின்றீர். ஆம் தகப்பனே, உமது பேர் அன்பினால் எங்களை நிரப்பி எங்களுடைய அடி சறுக்கி விடாதபடி ஒவ்வொரு நாளும் எங்களை வழி நடத்துமப்பா. யார் யாரெல்லாம் இந்த நாளிலே புதிய காரியங்களை செய்ய வேண்டும், புதிய வேலைக்கு செல்ல வேண்டும், புதிய தொழிலை தொடங்க வேண்டும் என்று சொல்லி பொறுத்தனையோடு உமது திருமுகத்தை பார்த்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுமப்பா. அவருடைய வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முயற்சியிலே வெற்றியை கொடுத்து பிள்ளைகள் சருகி விடாதபடி உமது தூதர்களை அனுப்பி பாதுகாத்து கொள்ள வேண்டுமாயுமை நோக்கி ஜெபிக்கின்றோம். இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி
ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே. ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை உள்ளவிடாதையும், தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும். ஆமீன். அருள் இறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவி, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் உங்களுடைய அடி, உங்களுடைய வழி, உங்களுடைய பாதம் சருகாமல் உங்களை தாங்கிக் கொள்வார். அவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.